காடு வெட்டி பேரு மாரகதி சொல்லு, காடு வெட்டி பேரு மாரகதி சொல்லு, காடு வெட்டி பேரு மாரகதி சொல்லு. படம் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படம் தரமான சம்பவம், செம்மையா இருந்துச்சு. ஒரு இந்த மண்ணில் பிறந்த திரௌபதியும் இந்த படத்தை பார்த்துட்டு கரெக்டாக இருந்துக்கணும். இந்த படம் வந்து எல்லா பெண்களுக்கும் முன் உதாரணம். படம் செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்க, சித்திர வந்தால் கல்யாணம் வைப்பாங்க, இது கிராமத்தில் வந்தால் அச்சு சா வச்சிடும். எல்லா பெண்களும் வந்து பார்க்கணும். நீங்கள் எப்படி ஏமாறுறீங்கன்னு இந்த படத்தில் கண்டிப்பாக உண்மையாக சொல்லியிருக்கிறாங்க. செம்மையான சம்பவம். உங்க போலி புரட்சி செய்ய எங்க வீட்டு சமுதாய பெண்கள் தான் கிடைச்சதா? படம் சூப்பரா இருக்குது. நானே வந்து எல்லா பத்து பாத்துருக்கேன். அடிச்சுக்க முடியாது. சூப்பரா இருக்குது. இது மாதிரி ஒரு படம் வரைக்கும் எடுத்துதான் கிடையாது. நிறைய கருத்து இருக்கு. பெண் குழந்தைகளை எப்படி நாம பாதுகாக்கணும் சொல்றாங்க, பார்த்து கத்துங்க. காடு வெட்டியார் வாழ்க. இந்த திராவிட மாடல எந்த அரசு எந்த அரசாங்கம் வந்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது. 1000 வருஷம் ஆனாலும் ஜாதி இருக்கும். மாவீரன் வாழ்க. காடு வெட்டியார் மூவி எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல ஒரு கருத்தான படம் தான். நல்லா எல்லாமே நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருங்க. இதுமாதிரி படம் வந்ததே கிடையாது. அருமையாக இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்குது. காடு வெட்டியாக இருக்குது, வாழ்க. திரைப்படம் அருமையாக இருக்குது. லேடிஸோட பார்க்குறது, குடும்பத்தோட நடுநாட்டு கதை, அனைவரும் வந்து பார்க்கணும். நல்லாயிருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். நல்லா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு படம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. அருமையான பண்ணா வீரவணினுக்கு எத்தனை படம், வேற லெவலு படம். காடு வெட்டி என்ற திரைக்காவியம் வந்து நடுநாட்டு கடையோடு அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து அரசியல் சூழ்ச்சிகளால் இரு பெரும் சமுதாயங்கள் வந்து பாதிக்கப்படுத்த வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. இதில் பல சீன்கள் வந்து கட் செய்யப்பட்டிருக்குது. இதை கொண்டு வந்திருந்தால் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். இது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மக்களும் இணைவதற்கான படம் தான். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பார்த்து நம்ம திருந்தது நம்ம தான். சாதியை வந்து யாராலையுமே ஒழிக்க முடியாது. சாதியினால் ஏற்படும் வன்மத்தை தான் நம்ம ஒழிக்கணுமே கண்டி, நம்ம சாதியை ஒழிக்கக்கூடாது. சாதி ஒழிக்கணுன்றது போலியாக ஒரு புரட்சி உருவாக்கின்னு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு. மாவீரன் காடு வெட்டியார் வழியில் நம்ம எல்லாரும் பயணித்து சாதியினால் ஏற்படும் வன்மையை நம்ம ஒழிக்கணும். அதுதான் ஒழிக்க முடியும். மாவீரனும் அதை தான் பண்ணார். 7 அம்பேத்கர் சிலை அரியலூர் மாவட்டத்தில் திறந்தார். இரட்டை கோயில முறையை ஒழித்தார். மருத்துவர் ஐயா அவர்களும் சமூக நீதிக்காக அனைத்து சமுதாய தரப்பினருக்கும் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். இந்த படம் வந்து எல்லாருக்கும் பொதுவான படம். பெண் பிள்ளைகளை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகள் போனால் அவர்களை எப்படி வருவாங்க போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம தான் கண்காணிக்கணும். இது ஒரு அரசியல் சூழ்ச்சினால் சிக்கிறவங்க நம்ம தான் பார்த்துக்கணும். அரசியலில் சிக்கி பாழடையக்கூடாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இரு பெரும் சமுதாயத்துக்கு வந்து நடக்கிறத ரியலாக காட்டியிருக்காங்க. ரியலாக நடக்கிறத திரைக்காவியமாக உருவாக்கி காட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நடுநாட்டு கதையாக அமைக்கப்பட்டிருக்குது. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இது போன்ற திருவண்ணாமலை, இந்த மாவட்டத்தை சுற்றி இந்த படம் அடங்கியிருக்கு. வட மாவட்டங்களை சுற்றி அடங்கியிருக்கு. படத்தோட கான்செப்ட் ஆக்சுவலாக வந்து ரெண்டு சமுதாயத்தோட பிரச்சனை மாதிரி காமிக்கல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சமுதாயத்துக்கு இல்லாமல் அடுத்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை வந்து எப்படி தப்பாக வழி நடத்துகிறாங்க, அவங்களோட தலைமைக்கு, அவங்களோட அரசியலுக்காக, அவங்களோட சுயநலத்துக்காக அந்த இளைஞர்களையும் எப்படி தப்பாக வழி நடத்துகிறாங்கன்றது தான் இந்த படத்தில் கருத்தை காமிச்சிருக்காங்க. அதனால் யங்ஸ்டர் எல்லாமே பார்க்க வேண்டிய படம். ஆப்போசிட்டில் இருக்க ஒரு இளைஞர்கள் வந்து புரிதல் ஏற்படும். மற்றவங்களோட அரசியலுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். அரசியல் அதுதான் முக்கியம். ஒரு புரிதல் உண்டாகும் இளைஞர்கள் மத்தியில. இதை பார்த்தாங்கன்னா இருக்கிற எல்லாரும் வீணாக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் மற்றவங்க வீணாக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சோழ என்ன வேற லெவல் பண்ணியிருக்காரு. சொல்ல போனால் நல்ல மெசேஜ். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பெண்களுக்கு முக்கியமான விழிப்புணர்வான படம். மற்ற சமுதாயத்துக்குள் நம்மளுக்கு மோதல் பண்ணுறாங்கல்ல, இதை கட்சிக்கு எதிராக இது பண்ணுற படம் இது. வேறு லெவல் இது. அண்ணன் சோலையானா வேறு லெவலில் செஞ்சுருக்காப்புல. சுபாசனா நல்ல ஆக்டிங்கு. இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிட்டியில் எப்படி லவ் மேரேஜ் பண்ணால் அதை அப்செட் பண்ணிக்கிறாங்களோ, கிராமத்தில் இந்த மாதிரி போட்டி போகாமல் இருக்கிறவங்க தூண்டி கொடுத்து, கட்சிக்காரங்க தூண்டி கொடுத்து, மற்றவங்கெல்லாம் தூண்டி விடுறதால இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதான் முழுக்க முழுக்க கான்செப்ட் இந்த படத்தோட இதோ தான் படமே. நான் சுருக்கமாக ஒன்றொன்று சொல்லி விரும்புகிறேன். மாவீரன்னா அது காடு ஏற்றியார் வண்டி தான். இந்த படத்தை பார்த்தனா அது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. படம் சிறப்பான படம். திரௌபதியோட இது வந்து நல்ல உண்மை உள்ள கருத்தை வந்து எடுத்து வைக்கிது. நம்ம வன்னியர் பெண்கள் எப்படி ஏமாறுறாங்களோ அதை கரெக்டாக எடுத்து உரைக்குது. படம் நல்லா இருக்குண்ணே. எவ்வளோ பசங்க ஏமாறுது இப்போ வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அந்த மாரி நிறைய ஏமாறுது. இப்போல்லாம் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணே. காடு வெட்டி திரைப்படம்
மிக சிறப்பாக உள்ளது. சமுதாய விழிப்புணர்வுக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது. அனைவரும் வந்து பாருங்கள், சமுதாயத்தில் என்ன நடக்குது, அரசியல்வாதி இயற்கையாக என்ன நடக்குதோ மக்களை வச்சு அரசியல் பண்ணுறதை இது படத்தில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் தாழ்வாவோ சமுதாய இது ஜாதி இது எதுவுமே கிடையாது. அதேமாதிரி சாதி இதை தூண்டி விடுறவங்களும் நம்பாதீங்க. வந்து படத்தை பார்த்துட்டு அனைவரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம், சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முறை பார்த்தீங்களா, இன்னொரு முறை பார்க்கலான்னு ஒன்று உங்களுக்கு தோணும். எல்லா சமுதாய மக்களும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா, அனைத்து கருத்து உள்ள படம், அனைத்து பெண் பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய படம்.